இன்னைக்கு கொத்தமல்லி தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? தேங்காய் வந்து ஒரு மூணு பட்டை, மூணு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி இலை வந்து நல்லா ஒரு கைய அளவுக்கு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வந்து 50 to 75 கிராம் எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் வந்து கடுகு, ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் நம்ம பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, இஞ்சி போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு அது மேலேயே தேங்காவை போட்டுக்குங்க. தேங்காவை போட்டதுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி இலை வந்து நம்ம நல்லா கட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு இறக்கி அதில் மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ வந்து கொத்தமல்லி தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.